ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேற யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொண்ணையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகம் இல்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னு விட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்துக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமா. எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம், அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி, என்னென்னு சொல்கிறது, யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா, ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம். ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடுகட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி.
இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு, நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும், அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்தப்பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டது, இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்ற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இது செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சிருது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும், அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்தப்பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணீரில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டா அதோட வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்தப்பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் இவன். இதுக்கு அவன் சொன்னான், நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானும். ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்தார், என்ன விஷயம்னு விசாரித்தேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமேல் நமக்குள்ளே எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சிக்கிட்டு வந்துட்டேன். நான் நண்பர்கள்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள், அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும், கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே, நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள், நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது, அவர் அதை செய்யறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க, அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும்.
இப்படிலாம் நடந்துக்கிட்டா நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாள்றது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேர்த்தும் இணை பிரியாத நண்பர்கள், இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன், எங்கள் நட்பு கெட்டு போடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னார் இவர்.